அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்பவும் தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. அண்ணாமலை முழுக்க முழுக்க பிஜேபியில் பயணிக்க மாட்டார். அண்ணாமலை நீங்க சாதாரண எடப்போடாதீங்க, அவர் வந்து 1000 கோடி. நீங்க ஆபத்தான ஆளை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏமாத்தினது யாரு? திமுக காரங்க ஏமாத்தினாங்களா, இல்ல யாரோ ரோட்ல போறவங்க ஏமாத்தினாங்களா? ஏமாத்தவங்க கட்சியில உள்ளவன் தானே, அவனையா நீ காப்பாத்த நினைக்கிற? அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் அந்த போலீஸ் திமுறோட தான் அவர் இருக்கிறார். இன்னும் அவர் தலைவனுக்கு உண்டான தகுதியெல்லாம் இருக்கிற மாதிரி இல்ல. ஒரு நடிகை தன்னுடைய மொத்த வாழ்நாள் பூரா சம்பாதிச்ச காசு பூரா புடுங்கிட்டு ஒரு நடுத்தர விடுறதுக்கு முழுக்க காரணமே பிஜேபி. கமலஹாசன் எதிர்த்து விரைவில் கௌதமி காயத்ரி போன்ற முக்கியமானவங்கலாம் திமுகவுல இணைய போறாங்க. வணக்கம் சார். வணக்கம். சரி, பாஜகவில இருந்து தொடர்ச்சியாக நடிகைகள் வெளியேறிட்டு வராங்க. ஒன்னு வெளியேற்றப்படுறாங்க, இல்லைனா வெளியேறாங்க. நடிகை கௌதமி அவர்கள் 25 ஆண்டுகள் அரசியல் பயணத்தை முடிச்சுக்கிட்டு பாஜகவிலிருந்து வெளியில வராங்க. அவங்களுடைய அறிக்கையில 25 கோடி ரூபாய் அவங்க சொத்துக்களை வந்து ஏமாத்திட்டதா சொல்றாங்க. அது என்ன நடந்தது, அதை பத்தி ஒரு தகவலை சொல்லுங்களா? கௌதமி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே தான் அவங்க இருப்பாங்க, கட்சியில் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஈஸியாக நம்பக்கூடியவங்க, ஒரு நம்பக்கூடிய ஒரு கேரக்டர். அவரை பாரதிய ஜனதா கட்சி நல்லா பயன்படுத்திச்சுன்னு நான் சொல்லணும் இன்றைக்கி நிலைமைக்கு. காரணம் என்னென்னா, அவங்க வந்து ராஜபாளையத்தில் கேண்டிடேட்டாக நின்னாங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. உள்ள கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் கிட்டத்தட்ட 5-6 மாதம் ஒர்க் பண்ணாங்க, ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணாங்க. அவங்க நிறையா செலவு பண்ணாங்க, அங்கே நிறையா பழக்கங்களை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அந்த தொகுதியை வந்து தன் கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த டைமில் வந்து அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர், அதாவது அழகப்பன்கிறவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் தான் வந்து ஆடிட்டராக இருக்கார். அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு சினிமா கம்பெனி, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்க. என்னென்னா கௌதமி காடிமாலா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, அந்த கம்பெனியை அவர் தான் பார்த்துக்கிறாரு. அந்த கம்பெனி வந்து கொட்டிவாக்கத்தில் இருக்குது. இவங்க வந்து எக்ஸ்பென்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஹிமாலயா வாட்டர் தான் குடிப்பாங்க. ஒரு மாதத்துக்கு 50 பேஜ் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க ஹெல்த் இஷ்யூக்காக அந்த ஹிமாலயா வாட்டர் தான் குடிப்பாங்க, எக்ஸ்பென்ஸ் அதிகம். அதே மாதிரி அங்கே 5-star ஸ்டோர்னு ஒரு கடை இருக்குது, மளிகை கடை, பெரிய கடை. அந்த கடையில் மாதத்துக்கு 50,000-60,000 ஜாம் வாங்கி தான் வாங்குவாங்க. அவங்க அந்த கம்பெனி வந்து வாடகை பில்டிங்கில் இருக்குது, 1.5 லட்சம் ரூபா வாடகை. இது எல்லாமே இவங்க தான் நிர்வகிச்சிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இடத்துல ப்ராப்பர்ட்டி இருக்குது. கிட்டத்தட்ட இங்கேன்னா ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது, ஸ்ரீபெரும்புதூரில் ஒன்று இருக்குது, நீலாங்கரில் 2 கிரவுண்டு இடம் இருக்குது, ஸ்ரீபெரும்புதூரில் 19 ஏக்கர் இருக்குது, அப்புறம் திருவள்ளூரில் ஒரு 6 ஏக்கர், அது இல்லாமல் ஹைதராபாத்தில் சொத்து இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீபெரும்புதூர் இடத்த மட்டும் பவராக பட்டணி கொடுக்குறாங்க, ஃபுல் பவர் கொடுக்குறாங்க அந்த அழகப்பனுக்கு. சரி, அவர் என்ன பண்ணுறாரு, இவங்களை வந்து இவங்க தனிமையில் இருக்காங்க, இவங்க வந்து சிங்கிள் மதராக இருக்காங்க அப்படிங்கிறனால அவங்க ரொம்ப நம்பிடுவாங்கிறனால அவங்க மேலே ரொம்ப ஒரு அஃபெக்ஷனை காமிச்சு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சம் அமௌண்ட் ஏதோ அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு பவரா பட்டணி போட்டு வச்சுட்டு மீதி எல்லா ப்ராப்பர்ட்டியுமே வந்து ஏமாத்திடுறாரு. எப்படி வாங்குறாருன்னா, அங்கே நாமினேஷன் தாக்கல் பண்ண போகிறாங்க ஸ்ரீபெரும்புதூர் இதில், ராஜபாளையத்தில். சரி, அந்த ராஜபாளையத்தில் நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது இவங்க எம்டி பேப்பரில் நிறையா பத்திரத்தில் அவங்க கையெழுத்து வாங்குறதா சொல்கிறாங்க. அப்போ அங்கே உள்ளவங்களே கேட்குறாங்க, அக்கா நீங்கள் எம்டி பேப்பரில் கையெழுத்து போடுற, இல்லை அவங்க அடிஷனல் சப்மிட் பண்ணணும், டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் நாமினேஷன் சொல்லி, அதன் மூலமாக நிறைய பத்திரங்கள் அப்புறம் கையெழுத்து வாங்கிட்டு எப்படியோ ஃபோர்ஜரி பண்ணி கிட்டத்தட்ட 25 கோடியில் 50 கோடின்னு சொல்கிறாங்க அந்த சொத்தினுடைய மதிப்பு. இப்போ இன்றைக்கே நீங்கள் பாருங்கள், நீலாங்கரையில் 2 கிரவுண்டுங்கிறது எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி. அந்த மாதிரி அவங்க சொத்து 50 கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 50 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க, கௌதமியே வாக்கு மூலமாக சொல்கிறாங்க. அவங்க இப்படி தான் ஏமாற்றப்பட்டாங்க. இதில் என்னென்னா, இதில் முழுக்க முழுக்க ஒரு பிஜேபியில் ஒரு இசி மெம்பராக இருக்காங்க, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருக்காங்க, ஒரு கட்சியை வந்து உழைச்சிருக்காங்க. ஒரு நடிகை தன்னுடைய மொத்த வாழ்நாள் பூரா சம்பாதிச்ச காசை பூரா புடுங்கிக்கிட்டு ஒரு நடுத்தரில் விடுறதுக்கு முழுக்க காரணமே பிஜேபி தான். ஏன்னா பிஜேபியை குற்றம் சுமத்துறேன்னா, இந்த அழகப்பனுக்கு வந்து கேசவ விநாயகம் ரொம்ப க்ளோஸ். அழகப்பன் வந்து பாஜகவில் இல்லைன்னு சொல்கிறாங்களே, பாஜக ஆதரவாளர்கள் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்கார்ல, நீங்கள் நானும் போய் சந்திச்சிட முடியுமா? நான் பாஜகவில் ஒரு மாநில செயலர்னா கூட என்னை உள்ள விட மாட்டாங்க. அவர் எப்படி போய் சந்திக்கிறாரு? அக்கா தமிழிசை எப்படி சந்திக்க முடியும்? இவர் பாஜகவில் தான் இருக்கிறார், போஸ்டிங் இல்லாமல் இருக்கிறார். அதுக்கு முன்னாடி போஸ்டிங் இருந்தார், இப்போ போஸ்டிங் இல்லாமல் இருக்கிறார். ஆனால் இவர் வந்து முழுக்க முழுக்க கேசவ விநாயகி இவங்க எல்லாம் அக்கா வானதிக்கு வேண்டியவராக தான் இருந்திருக்காரு, தமிழிசை அக்காவுக்கு வேண்டியவராக தான் இருந்திருக்காரு. எப்படி இவ்வளோ பெரிய ஆட்களை கையில் வச்சிருக்காரு? இவர் வந்து 2 வருஷமாக கட்சியில் இருக்கார்.
ரொம்ப வருஷமாக கட்சியில் இருக்காரு, இவர் ஒரு மீடியேட்டர் மாதிரி செயல்படுவார். அதாவது பண்ணா திமுக கூட்டணினா அது சம்மந்தமாக பேசுகிறதோ, டெல்லியில் ஏதாவது ஒரு வேலை சம்மந்தமான கேசவ விநாயகமே அனுப்புவார் இவரை. அந்தளவுக்கு லிங்கில் வச்சுருந்துருக்காங்க இவரை. அதனால தான் இவர் நம்புனாங்க கௌதமி மேடம். இப்போ என்னென்னா, இந்த பிரச்சனையை வந்து கேசவ விநாயகம் நினச்சிருந்தா பேசி தீர்த்துருக்கலாம். அண்ணாமலை நினச்சிருந்தா, ஏன் அண்ணாமலை வந்து அண்ணாமலை எலெக்ஷன் நிற்கும்போது கௌதமி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, வானதி சீனிவாசனுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் கமலஹாசனை எதிர்த்து நின்று எதிர்த்து அவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அப்போ கட்சி வர முழுக்க முழுக்க அவங்கள பயன்படுத்திட்டு, இன்றைக்கி கருவேப்பிலை மாதிரி தூக்கி போடுறத விரும்பலை ஒன்று. ரெண்டாவது அவங்களுடைய வாழ்வாதாரம் முழுமையுமே அவங்க சொல்லிட்டாங்க. அப்போது இவங்க வந்து வேணுனே எல்லாருமே சேர்ந்து கூட்டாக சேர்ந்து தான் ஏமாத்தின மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா தனி ஒரு இவரை அழகப்பனால் ஏமாற்ற முடியாது. இதில் அண்ணாமலை உடந்தையாக இருக்கலாம், கேசவ விநாயகம் உடந்தையாக இருக்கலாம், என்ன சொல்ல போனால் பிஜேபியில் இருக்க முக்கிய நிர்வாகம் பொறுப்பில் இருக்கவங்களாம் உடந்தையாக இருக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு சொத்தை வந்து ஒரு சொத்து கைமாறுது, பல கோடி ரூபா சொத்து கைமாறுது ஒரு கட்சிக்குள்ளேங்கிற போது அவங்க யார்கிட்ட போய் நிற்பாங்க? முதல்ல எல்லார்ட்டும் தான் பேசுனாங்க, யாருமே அவங்களுக்கு செவி சாய்க்கலை. அவங்கள முடிஞ்ச வரைக்கும் கருவேப்பிலையை பயன்படுத்திட்டாங்க. வேறு வழி இல்லாமல் தான் அவங்க கம்ப்ளைண்ட்டுக்கே போகிறாங்க. கேசவ விநாயகம் கூப்பிட்டு பேசி சார்ட் பண்ணியிருக்கலாம். அண்ணாமலை சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க தொடர்பு தான் இருக்காங்க, அவங்க கட்சியை விட்டு பிரிந்தாலும் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அவர்? அண்ணாமலை என்ன பேசுறதுக்கு என்ன இருக்குது? பேச முடியல, என்ன பேசி முடிச்சுட்டார் அவர்? உங்கள் கட்சியில் தான் அழகப்பன் இருக்காரு, அழகப்பனை கூப்பிட்டு ஏன் உங்களால் பேச முடியல? அப்போ நீங்கள் உடந்தையாக இருக்கீங்களா அண்ணாமலை அவர்கள்? அப்படி தான் தோணுது. அதனால முழுக்க முழுக்க பிஜேபி என்ன பண்ணிடுச்சு? ராம சீனிவாசன் ஸ்போக் பர்சன், பிஜேபியோட ஸ்போக் பர்சன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், இது கட்சிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்தாச்சு, அது போலீஸ் பார்த்துக்கும் அப்படிங்கிறாங்க. ஏமாத்தினது யார்? திமுக காரங்க ஏமாத்தினாங்களா, இல்லை யாரோ ரோட்டில் போகிறவங்க ஏமாத்தினாங்களா? ஏமாத்தவங்க கட்சியில் உள்ளவங்க தானே. அவனையே நீ காப்பாற்ற நினைக்கிற ஒரு சொத்தை அபகரிக்க தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியுதுல்ல. கூப்பிட்டு ஏன் பேசலை? அப்போ இவங்களுக்கு பின்புலம் இல்லை, கௌதமிக்கு யாரும் கேட்க ஆள் இல்லைங்கிறதுனால தானே இந்த வேலையை நீங்கள் பண்ணிட்டீங்க. அப்போ பிஜேபி நம்பி எப்படி நாங்கள் வர முடியும், எப்படி அவங்க பயணிக்க முடியும்? அதில் இன்னொன்று சொல்கிறார் ராம சீனிவாசன், சோறை ஆக்குறதுக்கு தான் ஆக்குறதுக்கு தான் ஆள் இல்லை, சாப்பிட்றதுக்கு 1000 பேர் இருக்காங்கன்றார். ஆக்குறதுக்கும் வரணும், சாப்பிட்றதுக்கும் வரணும், சாப்பிட்றதுக்கு மட்டுமே வரவங்க ஐம் ஸோ சாரி அப்படின்றாங்க. அவங்கெல்லாம் வந்து ஆக்கி வச்சா சாப்பிடுவாங்க. இப்போ நாங்களாம் ஆக்கி தான் வச்சோம். இவ்வளவு ஏன் பழைய சோறுன்னு ஆக்கி வச்சதே சாப்பிட்டாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் சம்பவம் அந்த மாதிரி கௌதமி ஆக்கி வச்சாங்க, இவங்க சாப்பிட்டாங்க. கௌதமி மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கு தான் செய்வாங்க. நீங்கள் பாஜகவில் உங்களுடைய பழைய சோறு .com அப்படிங்கிற ஒரு வெப்சைட், ஒரு உணவு டெலிவரி பண்ணுற ஒரு நிறுவனம், அதை ஏமாத்திட்டாங்க, அதை கைப்பற்ற நினைச்சாங்க. ஆமா, அதை நான் ஆக்கி வச்சேன். அதை நீங்க கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டீங்க. அடுத்து இப்ப கௌதமி அது மாதிரி வெளியில வந்திருக்காங்க. இப்போ ரெண்டுத்தையும் ஏதாவது இந்த ஏதாவது ஒத்து போகுது இல்லை? இவங்க வந்து எப்படின்னா, அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் அந்த போலீஸ் திமுறோட தான் அவர் இருக்கிறார். இன்னும் அவர் தலைவனுக்கு உண்டான தகுதியெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லை. அவர் பாருங்க, எடுத்தம் கௌதம் தான் எல்லா முடியுமே எடுப்பார். நிறைய விஷயங்கள் நாங்களும் பார்த்துருக்கோம். அது தீர விசாரிச்சு ரெண்டு பக்கம் கூப்பிட்டு பேசி, இப்போ என் சம்பவத்தில் கூட பில்டிங் ஓனர்கிட்ட பேசினவர், யாரோ ஒரு தேர்ட் பர்சன் பில்டிங் ஓனர் பேசினவர், அவர் ஜாதிக்காரருங்கிறனால 3 தடவை நீ பேசியிருக்கிற, 1 தடவை என்கிட்ட பேசியிருக்கலாம். நான் ஒரு மாநில நிர்வாகி, நான் 3-4 தடவை நீ சந்திச்சிருக்கேன், நான் ஒரு நிறுவன நடத்துறது எல்லாமே தெரியும், 1 தடவை கூட எனக்கு சந்திச்சு பேசலை. அதே மாதிரி கௌதமி மேட்டரில் கூட அந்த அழகப்பனுக்கு எல்லாம் பேச சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. வழியா கௌதமியும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசி அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த தகுதி அண்ணாமலை கிடையாது. ஆனால் இதில் முழுக்க முழுக்க கேசவ விநாயகம் ஏன் உள்ளே வராருனா, கேசவ விநாயகம் சம்பாரிச்சு என்ன தான் பண்ண போகிறான்னு தெரியல. அவர் வந்து முரட்டு சிங்கில் தான் இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும். அப்படிப்பட்டவருக்கு எதுக்கு இவ்வளவு காசு சொத்து, எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா கேசவ விநாயகம் முழுக்க முழுக்க சர்ச்சைக்குரிய விஷயமாக தான் அவர் கதை போகும். எல்லா மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தயவு செய்து கேசவ விநாயகத்தை தூக்கிட்டு வேறு யாராவது போட்டாங்கன்னா அந்த கட்சி நல்லா வளரும்னு எனக்கு தோணுது. கேசவ விநாயகத்தினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் எல்லாமே இருந்து மூவ் பண்ணது எல்லாமே கேசவன் தான் மூவ் பண்ணியிருக்கிறார். அவருடைய நண்பர் தான் அந்த பழனியப்பன்கிறவர். அப்போ எங்கே எப்படி அவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க, நீங்களே சொல்லுங்கள். அதே மாதிரி தான் அண்ணாமலையும். அப்போ ஒரு நடிகை தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து அவங்க தன்னுடைய உழைப்பை போட்டு வந்த கட்சிக்காண்டி யாருக்காக போட்டு வந்தாங்க? கட்சிக்காக தான் வந்தாங்க. அவங்களுக்கு இதுவரைக்கும் எந்த பெருசாக அரசியலில் ஜெயிக்கலை, ரெண்டாவது எந்த கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பாலும் கூட அவங்க வகிக்கலை. ஆனால் உழைப்பு அப்புறம் அவங்க போட்டுட்டு அவங்க சொத்தையும் பிடுங்கிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் இழந்து நீங்கள் நடத்துகிற நிற்கிறாங்க. அவங்க வேறு என்ன பண்ண முடியும்? பார்த்தாங்க, வேறு வழி இல்லாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் இவங்க ஆஃப் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் 1 மாதத்துக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க. அப்போவும் கூட அவங்க கூப்பிட்டு பேசலை. போலீஸ் அவங்க ஆஃப் பண்ணுறாங்க எஃப்ஐஆர் போடாத அளவுக்கு. வேறு வழியின்றி அவங்க திமுகவுடைய துணையை போய் நாடுறாங்க. திமுகவில் ஒரு முக்கிய புள்ளியை போய் சந்திக்கிறாங்க. சந்தித்ததுக்கு அப்புறம் அவங்க விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி அவங்க அழுகிறாங்க. அப்போ என்ன பண்ணுது, திமுக இவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. விரைவில் கௌதமி, காயத்ரி போன்ற முக்கியமானவங்கள்லாம் திமுகவில் இணைய போகிறாங்க வித்தின் இந்த எலெக்ஷனுக்குள்ளே. இப்போ கட்சி சார்பில் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ கட்சி விட்டு விலகிறாங்க இல்லை, அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் புகாரே கொடுக்குறாங்க, அது முன்னாடியே கொடுத்துருக்கலாமேனு கேட்குறாங்க. கட்சியை விட்டு விலகிறதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. அவங்க புகார் கொடுத்து 1 மாதம் கட்சியிலேருந்து நேற்று தானே விலகிறாங்க.
ஒரு மாதம் ஆச்சு புகார் கொடுத்து. புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேசவனஞ்சி சொல்கிறாங்க, கேசவனஞ்சி நடவடிக்கை எடுக்கல, தலையிட மாட்டேன்ட்டாரு. அண்ணாமலைட்ட சொல்கிறாங்க, அண்ணாமலை தலையிட மாட்டேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி முக்கியமான மாநில நிர்வாகி எல்லாரையும் பேசுகிறாங்க, யாருமே அதை தலையிடலை. தலையிடலுங்கிற போது அவங்க வெறுத்து போயிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்க காவல்துறைக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னா காவல்துறை முழுக்க முழுக்க அண்ணாமலை கண்ட்ரோல் இருக்குது. என்னுடைய சம்பவமே சாட்சி. கோயம்புத்தூரில் அண்ணாமலை கண்ட்ரோலில் காவல்துறை இருக்கும்போது அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. வேறு வழியின்றி அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக திமுகவுக்கு போகிறாங்க. திமுக இதெல்லாம் கேட்டதுக்கு முக்கிய புள்ளி போய் பார்க்குறாங்க. இதெல்லாம் கேட்டது உண்மைத்தன்மை அறிந்து தான். காவல்துறை சும்மாலாம் யார் மேலே எப்பயர் போடாது. உண்மைத்தன்மை அறிந்து தான் காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கங்க. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்ல, காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, நடவடிக்கை எடுக்காமல் பண்ணது அண்ணாமலை தான். அண்ணாமலை பின்னாடி இருந்து பின்னடிக்கல பக்கவா செய்வாப்பில். அந்த வேலையை நான் நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கேன். அதனால் அந்த அண்ணாமலை தலையிட்டு இதை பூரா நடத்தி முடிச்சுட்டாரு. ஆனால் கேட்டால் அண்ணன் பாருங்கள், கவிதை கூட யாரும் கூட தெரியாதுன்னு சொல்லி டக்குன்னு அழகப்பன யாரும் தெரியலன்னு சொன்னாரா? அழகப்பன யாரும் தெரியாமல் எப்படி போய் ஒரு 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 அமைச்சரை போய் சந்திக்க முடியும்? மத்திய அமைச்சரை தமிழிசை சந்திச்சிட முடியுமா? இன்னும் அண்ணாமலை இருந்ததெல்லாம் ஃபோட்டோலாம் நான் அனுப்புகிறேன். அப்போது எல்லாமே மூடி மறைக்கப்பட்டு அவங்கள வந்து புறந்தள்ளிட்டாங்க, கௌதமியை பழி வாங்கிட்டாங்க. இதுதான் பிஜேபி நடந்த உண்மை. இது மாதிரி இன்னும் இன்னும் வந்து வருங்காலங்களில் பிஜேபி நிறைய பேர் இவங்க சொல்லிட்டாங்க, நான் சொல்லிட்டேன் தைரியமாக, அவங்களும் சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லாமல், ஏன்னா வாழ்வாதாரத்தில் இருந்து. இது மாதிரி நிறைய பேர் சொல்லாமல் பிஜேபியில் இருக்காங்க. பிற்காலங்களில் எல்லாம் சொல்லுவாங்க, கூடிய சீக்கிரத்தில் அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது பரவலாக ஒரு கேள்வி ஒன்று எழுப்புது. இப்போது உள்ள பாஜகவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, கட்சி விட்டு வெளியேறுகிற எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ பாஜகவில் இருந்தால் உடைமைகள் சொத்துக்கள் எல்லாம் கைப்பற்றிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் பாஜகவில் நீடிக்கிற அல்லது பாஜகவில் சேருவதற்கான காரணம் என்ன? யார் சேர்றாங்க? இப்போது ரவுடிங்க சேருவாங்க, வேறு வழக்கு இருக்கவங்க சேருவாங்க, கட்சியால் ஆதாயம் வரும்னா சேருவாங்க. மற்றபடி யாரெல்லாம் சேரவே இல்லை. இவங்க ஒரு சும்மா ஒரு பிம்பத்தை வேணால் கட்டமைக்கலாமே ஒழிய பிஜேபி வளருதுங்கிறதுலாம் வந்து அம்பக்கு. எனக்கு தெரிஞ்சு பிஜேபிலாம் வளரலை. இன்னும் சொல்லப்போனால் அதிமுக கூட்டணியிலேருந்து என்றைக்கு பிஜேபி வெளியே போயிருச்சோ அப்போவே பிஜேபி காலி. இங்கே அது அண்ணாமலை சிறப்பாக செஞ்சுட்டார். ஏன்னா அவருடைய மோட்டாவே தனி கட்சி ஆரம்பிக்கணுங்கிறது தான். அந்த காயை கரெக்டாக நகர்த்துறாரு. இப்போ அமர் பிரசர் ரெட்டி கூட இப்போ அரெஸ்ட் பண்ணி உள்ளே இருக்காங்கல்ல, அப்படி துடிப்பார். தூக்கம் வராது, புழுல நெருப்பில் விழுந்த புழு மாதிரி துடிப்பார். ஏன்னா அண்ணாமலையை பற்றி எல்லா விஷயங்களுமே அமர் பிரசாத் ரெட்டிக்கு தெரியும். அமர் பிரசாத் ரெட்டியினுடைய இதயம் தான் அண்ணாமலை. அப்போது அவர் வந்து முழுக்க முழுக்க முட்டுக் கொடுக்குறார். காரணம் என்ன, நான் என்ன சொல்கிறேன், ஒரு சாதாரண வழக்கு, சாதாரண வழக்கு உங்கள் வீட்டு பிரச்சனை, ஒரு கொடிக்கம்ப வழக்கு, அந்த வழக்கில் சாதாரணமாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. நீதிமன்றம் லீவு, அந்த டைமில் ஏன் நீ பண்ணுறேன், நீதிமன்றம் இயங்கும்போது நீ ஃபைட் பண்ணியிருக்கலாம்ல. அவங்க உங்களுடைய சொந்த பிரச்சனையே நீ வந்து பொது பிரச்சனையை மாற்றி அரசியல் பண்ணி, நீ வாடகை வீட்டில் இருக்கிற ஆளுக்கு 45 கொடிக்கம்பு நடத்துக்கு எந்த பில்டிங் ஓனர் விடுவார்? பில்டிங் ஓனரே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. உங்களுக்கே தெரியும், பில்டிங் ஓனர் கம்ப்ளைண்ட் பண்ணுறா, அங்கே உள்ள பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீ அனுமதியே வாங்கலை. ரெண்டாவது, அங்கே பக்கத்துலேயே நியர்பையில் மசூதி இருக்குது. ஒரு இதனால் வந்து ஒரு ஏதாவது மத பிரச்சனைகளோ ஏதோ நடந்துடக்கூடாங்கிறதுக்காக காவல்துறை இது வந்து வேண்டாம்னு சொல்கிறாங்க. 2 காவல்துறை மனு கொடுத்துருக்காங்க, 2 லெட்டர் அனுப்புகிறாங்க, இதை எடுத்துருங்க, பொதுமக்கள் பப்ளிக் அஃபன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ எதுவுமே நீ கேட்க மாட்டேனா, நீ என்ன தலைவரப்போ தாந்தோன்றித்தனமாக நீ முடிவெடுப்ப? நீ ஐபிஎஸ் என்ன படித்த? ஒரு அனுமதி வாங்கன்னு உனக்கு தெரியாதா? அப்போ உனக்கு ஒரு சட்டமாக இருக்கணுமா? இதுதான் இங்கே நடக்கும். அதனால் ரெண்டாவது, பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது கிடையாது. பெண்களுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. பெண்கள் யாரும் சொல்ல முன் வரலை. இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக பெண்கள் நிறைய மிரட்டிடுவாங்கள்ல, நீ இருக்க முடியாது அரசியலில், நீ வீட்டில் உன்னை கொலை பண்ணிடுவோம், ஏதோ ஒன்று சொல்லி மிரட்டிடுவாங்க. பெண்கள் தானே, அவங்க தன் குடும்பத்தை விட்டு வெளியே வந்து தன்னுடைய உழைப்பையும் கொடுத்துட்டு அவங்க காசு எல்லாத்தையும் தாங்கிட்டு கட்சிக்குள்ளே இருக்கிறதுக்கான காரணம். ஏன்னா இவங்க இந்த பயிற்சி முகாம் இருக்குல்ல, நான் அடிக்கடி சொல்லுவேன், பயிற்சி இவங்க பயிற்சி முகாம் எங்கள் மண்டையை கழுவிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பயிற்சி முகாம் ஒன்று போடுவாங்க. அந்த பயிற்சி முகாலயங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்மளுடைய கட்சி இப்படி உருவாச்சு, தேசத்துக்காகவே வந்தது மாதிரி சொல்லுவாங்க. உண்மைதான், வந்திருக்கலாம் மேபி, இருக்கட்டும். ஆனால் இப்போ நீ அப்படி இருக்கியா? அப்போ வந்து முகர்ஜிங்கிற ஒரு நிறைய பேர் இருந்தாங்க, என்ன சொல்லப்போனால் அவங்க இந்த தோற்றுவித்தவரை கூட கொலை பண்ணாங்க, அதோடய இன்வெஸ்டிகேஷன் என்ன முடியலன்னு சொல்லி நிறைய ஒரு ஒருத்தங்க பற்றிலாம் சொல்லி எங்கள் மண்டையெல்லாம் கழுவிடுவாங்க. நாங்கள் நம்பிடுவோம், நாங்கள் தேச பக்தர்கள்ங்கிறத நம்பிடுவோம். ஆனால் நீ இருக்கியா? முதல்ல நீ தேசபக்தனாக இருக்கியா? அண்ணாமலை யார் தேசபக்தனாக இருக்கார்? இப்போ செஞ்ச காரியத்துக்கு பேர் என்ன? அண்ணாமலை ஒரு அனுமதி வாங்காமல் நீ கொடிக்கம்பம் எப்படி வைக்க முடியும்? நீ 10,000 கொடிக்கம்பம் வச்சு எப்படி வைப்ப? 10,000 கொடிக்கம்பம் அனுமதி வாங்கி தானே வைக்கணும். வேணா இப்போ இருக்கிற கொடி வேணா இறக்கிப்படி வேணா ஏற்றலாம். ஒன்று ஒன்றா போட்டால் நான் 10,000 கொடிக்கம்பம் போட்டேன் சும்மா சவுரெல்லாம் இங்கே பேச முடியாது. ஏன்னா ஆர்எஸ் அண்ணா ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாரு, ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, எங்களுடைய அதுதான் ஒரு சிறந்த நடுநிலையாளர். அவர் சொல்கிறார், எங்களுடைய கட்சி கொடி எங்கேயாவது அனுமதி இல்லாமல் இருந்தால் அந்த கொடியை நாங்கள் எடுக்க தயாருன்றார். அந்த கொடிக்கம்பத்தை எடுக்க தயாருன்றார். அந்த மாதிரி நீ சொல்லி பார்ப்போம். ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிற சொல்கிறாருங்க. அப்போ நீ வந்து சட்டத்துக்கு புறம்பாக நடந்துக்குவ, கேட்டால் நீ ஐபிஎஸ்ன்னு ரெக்கை தூக்கிடுவேன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வருவாங்க. இப்போ நான் 2-3 சம்பவங்கள் நடந்திருக்கு, அது பிற்காலங்களில் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். வெயிட் பண்ணுவேன் அரசியல் அந்த 2024 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது ஒரு நாளைக்கு 100 கொடிக்கம்பம் இதுவும் 10,000 கொடிக்கம்பம் நடப்போகிறதா சவால் விட்டுருக்கிறாரு.
அது சாத்தியங்களா? பர்மிஷன் வாங்குறாங்க வாங்கலாம் செகண்ட் இயர் சாத்தியமா? அதாவது ஒரு ஒரு மாநில ஒரு மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க கொடுக்குறாங்கன்னா கொடிக்கம்பு நடணும், கட்சி வளர்ச்சிக்காக செய்ய வேண்டியதுங்கிறது அவருடைய கடமை. அதுதான் அவர் தலைவராக இருக்கார். ஒரு நாளைக்கு 100ங்கிறது சாத்தியம்தான். தமிழகம் முழுவதும் எத்தனை கிட்டத்தில் எத்தனை மாவட்டம், 38 மாவட்டம் 40 மாவட்டங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லா மாவட்டங்களையும் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு 10 கோடினா கூட சாத்தியம் தான் வச்சுங்களேன். ஆனால் எங்கே யாராக இருக்குன்னு எங்கே ஊண்ட முடியும்? அனுமதி இல்லாமல் வைக்கக்கூடாதுல்ல. இப்போ எலெக்ஷனை வச்சு நான் அனுமதி கொடுத்துட்டாங்க சார், அதுக்கு எவ்வளோ செலவாகும்? அது எல்லாம் வந்து ப்ராப்பராக கட்சியிலேருந்து நிதி போகுமா? அதுக்கான கணக்கு காட்டப்படும். 1 ரூபா கட்சியிலேருந்து இங்கே பாருங்க, பிஜேபி வரலாற்றிலேயே கட்சியிலேருந்து நிதி என்றைக்குமே போகாது. நாங்கள் இருக்கோம்ல எரிச்சவாங்க, நாங்கள் கொடி பிடிக்கிறவங்க இருக்காங்கல்ல, தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர் இருக்காங்கல்ல, அதேமாதிரி நிர்வாகிகள் இருக்காங்களா? எதுக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கு 4 போஸ்டிங் போட்டிருப்பாங்க? இப்போ என் குடும்பம்னா எனக்கு ஒரு போஸ்ட் பொறுப்பு கொடுப்பாங்க, என் பொண்டாட்டிக்கு மகளிர் நிலையில் கொடுப்பாங்க, என் பிள்ளைக்கு இளைஞர் நிலையில் கொடுப்பாங்க. இவங்க கூட்டம் எப்படி கூட்டம் தெரியுமா இல்லையா? குடும்பத்தில் இருக்க 10 பேருக்குமே பொறுப்பு கொடுத்துருவாங்க. அப்போ நிர்வாகிகள் வந்தானே ஆகணும். இப்படி தான் வந்து இவங்க கட்சியை வளர்ப்பாங்க. ஆனால் என்னென்னா இவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க கட்சியிலேருந்து ஒரு ரோடு எடுக்கணும். இப்போ அண்ணாமலைக்கு யார் காசு கொடுக்குறா? யாரோ தொழிலதிபர்கள் தான் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது கட்சியாக இப்போ என்ன சொல்லணும்? எனக்கு கட்சி தான் கொடுக்குன்னு ஏன் சொல்லலை? எனக்கு என் வாடகையோ என்னுடைய இதர செலவு எல்லாமே எனக்கு கட்சி தான் பார்க்கணும்னு யாரால சொல்ல முடியல. நண்பர்கள் கொடுக்குன்னு ஏன் சொன்னார்? அந்த மாதிரி இவங்க எல்லாருக்கிட்டையுமே காசு வசூல் பண்ணுவாங்க. குறிப்பாக மகளிர்லாம் கூட விடமாட்டாங்க, எல்லார்ட்டையும் பணம் வசூல் பண்ணி தான் அவங்க போஸ்ட் ஓட்டதாக இருக்கட்டும், கொடி வைக்கிறதா இருக்கட்டும், மாவட்ட தலைவர் அந்த வேலையை செய்வார், அந்த மாவட்டத்தில் உள்ளவர் வசூல் பண்ணுறதான் அவருக்கு வேலையாக இருக்கும். அவர் செலவு பண்ணி அவர் ஒஞ்சிடுவார். எல்லா மாவட்ட தலைவரும் அழுகிறாங்க. இவர் நடப்பயணம் என்றைக்கு ஆரம்பித்தாரோ அதுலேருந்து அவங்களால செலவு பண்ண முடியாமல் ஒரு ஒரு மாவட்டங்களுக்கும் 50 லட்சம் 1 கோடி 2 கோடி செலவு பண்ண முடியாமல் அழுகிறாங்க. இப்போ இந்த அமர் பிரசாத் ரெட்டி இப்போ அரசு என்ன சார் செலவு? இவங்க கேட்குறாங்க போல இருக்கு, ஒரு ஒரு மாவட்டம் வசூல் பண்ணி கொடுக்கணும். என்னங்க ஹோட்டலில் ரூம் போடுறாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக, அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஃபுல்லாக புக் ஆகிடுது, அவங்களுக்கு ஃபுட்டு அகாமடேஷன் அந்த வண்டிகள் வருது, ஏதோ ஒன்று காசு ஆர்டே போகணுங்கிறதுக்காக போடுறாங்க. இப்போ 50 லட்சம் வருதுனா ஒரு 10 லட்சம் செலவு வச்சுப்பேன், மீது 40 லட்சம் வளர்ச்சி நிதிக்கு வச்சுக்கிடுவாங்க. யார்? அண்ணாமலை கட்சிக்கு பின்னாடி துவக்கப்படுறாருல்ல, அந்த கட்சி வளர்ச்சி நிதிக்காக வச்சுப்பாங்க. சொல்லி அண்ணாமலை முழுக்க முழுக்க பிஜேபியில் பயணிக்க மாட்டார். இன்றைக்கி யாருன்னு அவர் அழகப்பண்ணா யாருன்னு தெரியாது. பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பத்திரிகையாளர் கேட்டதுக்கே டென்ஷன் ஆகிட்டாரு. எதுக்கு? ஒருவேளை பாஜக தலைவராக நீங்கள் நீடிக்காவிட்டால் நீங்கள் கட்சியில் நீடிப்பீங்களான்னு கேட்டதுக்கு டென்ஷன் ஆகிறாருல்ல. ஆமாம், அவர் வந்து ஆடு மேய்க்க போகிறேன்னு சொன்னார். நான் ஆடு மேய்க்க போகிறேன்னு சொன்னார் இல்லைன்னா. ஆனால் அந்த பெண்ணை வந்து எப்படி மிரட்டினார் நீங்கள் பார்த்தீங்க. அப்போ அவர் என்னென்னா கட்சியை விட்டு வெளியே போகிற கண்டிஷனுக்கு வந்துட்டார். மட்டும் இல்லாமல் அவர் கட்சி ஆரம்பிக்கிறது ஒன்று ஆயத்தமாயிட்டார். அதுக்கு தான் வந்து இந்த அமர் பிரசாத் ரெட்டி போன்றவங்கலாம் கூட வச்சிருக்காரு. என்ன சொல்ல போனால் பிற்காலங்களில் சவுக்கு கூட அவர் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது பெரிய அஜெண்டா இருக்குது. கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே சேர்த்துட்டாங்க அவங்க தனி கட்சி. ஏன்னா பிஜேபி எப்படி அஜெண்டா கொண்டு வருதுன்னா எனக்கு ரெண்டு யோசனை. ஒன்று வந்து என்னென்னா பிஜேபி ஒருவேளை 2024 ஜெயிக்க முடியலை அப்படின்னா அண்ணாமலை கலட்டி விட்டு தனி கட்சி ஆரம்பிக்க வச்சு அவங்களுக்கு ஃபண்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு அப்படி உள்ளே வர்றதுக்கு பார்ப்பாங்க. இப்போ பிஜேபிங்கிறனால தானே உள்ளே வர முடியாது தமிழ்நாட்டுக்குள்ளே. அண்ணாமலையை வந்து கட்சி ஆரம்பிக்க வச்சு அவங்களுக்கு ஃபண்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதன் மூலமாக கூட பிஜேபி உள்ளே வந்து பிடிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோ அவங்க அஜெண்டாவை தெளிவாக இருக்காங்க. நம்ம தான், நாங்கள் கட்சியில் உள்ளவங்க தான் முட்டாளாக இருக்கோம். இப்போ சமீபத்தில் கூட இந்த பங்காரடிகளை இறந்து போனார். அப்போ திருமாவளவன் அவர் சந்திக்கிறாங்க. திருமாவளவன் எப்படிலாம் நீங்கள் பேசுனீங்க, அப்புறம் நீ ஏன் போய் பார்க்குற, கேசவனாஜி ஏன் பார்க்குறாரு, அவர் வந்திருக்காருன்னு தெரியுதுல்ல திருமாவளவன், உனக்கு ஆகாதவர் தானே, நீ போயிருக்கலாம்ல, ஏன் மீட் பண்ணணும்? அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிடுவீங்க, உங்களுக்கு வேணால் நீ சரண்டர் ஆகிடுவேன், எங்களை பூரா வந்து பிளவுபடுத்தி இப்போ நாங்களும் விடுதலை சேர்த்திகளும் சேரவே முடியாது. ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாரங்களை இருந்தவங்களை பிரித்து இப்படி ஒரு நிலையை உருவாக்கி விட்டது யார்? அண்ணாமலை தான் பண்ணுறாப்புல. அதனால் பேசினாருங்களே, நல்லா உடம்பு எப்படி இருக்குங்களான்னு கேட்டார். ஏன் இவர் உடம்பு சரியில்லாமல் இருந்து ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறது அண்ணாமலை? அண்ணாமலை ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம்ல. ஏன் வீட்டில் அவ்வளோ அவர் அலுவலகம் இருந்துச்சு, அலுவலகத்தில் போய் பார்க்கலாம்ல, வேலைச்சேரியில் இல்லை இங்கே இங்கே அசோகநகர் கழுவத்தில் போய் பார்க்கலாம்ல, ஏன் பார்க்க முடியாதா? டெல்லியில் இருந்திருக்காரு, டெல்லி இருக்கும் போய் பார்க்கலாம்ல, டெல்லிக்கு போகலன்னு நினைக்கிறேன், முன்னே முடிச்சுட்டு போய் ஓய்வில் இருந்து வந்திருக்காரு. அப்போ வந்து இவங்க யாரும் பார்க்கல. அப்போ உங்கள் சும்மா கந்தர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்காக பேசுகிறாங்க. அவர்கிட்ட ஏன் பேசணும்னு கேட்குறேன், நீ பிடிக்கலானே பிடிக்காமல் போன, ஏன் அப்போ நீ எதுக்கு அவரை போய் நீ கொஞ்சம் கூட அவரை? அப்போ உனக்கு அரசியலுக்கான்னு எங்கே எந்த ரேஞ்சுக்குள்ள இறங்கி வருவேன். அப்போ அந்த பாஜக தொண்டர்கள் வந்து திருமாவளவனுடைய கட்சியில் உள்ளவங்க எல்லாரும் எதிர்ப்பாரியாக தான் நாங்கள் பார்க்கணும், எதிரியாக தான் நாங்கள் பார்க்கணுங்கிற மனநிலைமையை உருவாக்கி விடுறீங்க. இது எல்லாம் பெட்ரோல் சும்மா தெரியுது, கேட்டால் நான் மரியாதை நிமித்தமாக சந்திச்சோன்னு ஒரு கதையை சொல்லிடுவாங்க. நீ சந்திக்காத, சந்திக்காமல் அவாய்ட் பண்ணி போயிருந்துருக்கலாம் தானே, கார்லாம் உட்காந்துருக்காங்க, அவர் வர்றாரு போயிருக்கலாமே, கார் எடுத்துகிட்டு போயிருக்கலாமே. இப்போ இதுதான் அரசியல். அதனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இங்கே வளராது. எல்லாரையும் வளரவங்களை பூரா முதல்ல சவாரி ஏறி தான் இங்கே கட்சியை வளர்க்க முடியும். ஏன்னா இங்கே கட்டமைப்பு இல்லை,
நிறையா விஷயங்கள் இங்கே நடக்கலை. எல்லாமே தாழ்ந்த வேண்டித்தனமாக தனித்தனி தலைவராக இருக்காங்க, எல்லாம் குறுப்பு குறுப்பாக இருக்காங்க. அதனால் இவங்கெல்லாம் வளர்க்க முடியாது. இன்னும் பூத்து கமிட்டி கூட அமைக்கலை. நிறைய மாவட்டங்கள் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு மாவட்டம் கூட எனக்கு தெரிஞ்சு வராதுங்கிற மாதிரி தான் எனக்கு கள நிலவரம் தெரியும். நடிகை கௌதமி அவர்களுடைய சர்ச்சைக்கு முன்பு வரைக்கும் ஏ டு பி உணவகத்தினுடைய சர்ச்சை தான். அது எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் வெஜ்ஜு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாங்க, அது எப்படி அது கை மாறுச்சு அப்படின்னு ஒரு நேர்காணலில் பேசும்போது அதெல்லாம் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது அந்த பெரியார் அந்த பெயரை உச்சரித்ததுக்கு பிறகு பைகாட் ஏ டு பி அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்தது. இது பரவலாக பேசுகிறதே வந்து பாஜகவோ அல்லது பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க தான். இது இயல்பான மனநிலை தானா, இல்லை இது திட்டமிட்டு இது மாதிரி அதாவது சித்தாந்தத்துக்கு எதிரான கருத்துக்கள் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து வெறுப்பு பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கட்சியிலே இயல்பாக இருக்கிறது ஒன்றான்? இல்லை, நீங்கள் சரியான கேள்வி தான் கேட்குறீங்க. இவங்க வந்து இப்போ சமீபத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு பெரியார் வந்து இன்னும் நிறையா வளர்றாரு எனக்கு தோணுது. என்றைக்கு பிஜேபி பெரியாரை பற்றி அந்த எச் ராஜாலாம் பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ பெரியாரை போய் பார்க்கணும்னு தோணுது, அவர் யாருன்னு தேட தோணுது. ஏன்னா இளைஞர்களுக்கு இவங்களே வளர்த்து விட்றாங்க பெரியாரை. அந்த ஒரு நிகழ்வு அவர் சொல்கிறாரு, அதை கடந்து போயிருக்கலாம், இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை, இது வேணுனே அவர் பிஸ்னஸை காலி பண்ணுறதுக்காக. இது மட்டும் இல்லைங்க, நான் சிவகாசியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபயர் ஒர்க்ஸில் ஃபுல்லாக கமிஷன் போகுது அண்ணாமலைக்கு. இவங்க தொழில் ரீதியாக தான், ஏன்னா அவங்க ஃபண்டை வந்து நான் என்ன கேட்குறேன், 8000 கோடி நீங்கள் எடுக்கிறீங்களே, மத்திய அரசுலேருந்து நீங்கள் ஒரு நிதியை வாங்கி கூட நீங்கள் கட்சி நடத்தலாம், ஆனால் வியாபாரிகள்ட்ட பூரா வளச்சு வளச்சு ஃபயர் ஒர்க்குக்கும் அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம்? அந்த நிதி போகுது அந்த மாவட்டத்திலேருந்து. அந்த ஒரு 3-4 கம்பெனி இருக்குது, அந்த பேர் சொல்லக்கூடாது, 3-4 கம்பெனி. அந்த கம்பெனி நேரடி அதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்ன அந்த சீனிவாசன் சொன்ன பேராசிரியர் அவர் ஒரு கட்டிங் வாங்கியிருந்தார் ஒரு கம்பெனியில், அந்த கம்பெனி கட்டிங் கூட இப்போ நேரடியாக அண்ணாமலை தான் போகுது. நீங்கள் அண்ணாமலைலாம் சாதாரணமாக இப்போவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், அண்ணாமலை நீங்கள் சாதாரணமாக நினைக்க இடப்போடாதீங்க. அவர் வந்து 1000 மோடி அந்த மாதிரி ஆனாலும் நீங்கள் ஆபத்தான ஆளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு முழுக்க முழுக்க எல்லா கடைகளையுமே போகுது. இப்போ இந்த விஷயத்த மூலமாக இதை வந்து சர்ச்சையாக்குனா ஒரு கட்டிங் வாங்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க, ஒன்று. ரெண்டாவது, இது வந்து தொடர்ந்து பிஜேபி இந்த மாதிரி அவங்க சார்பு நிலை எடுக்கலைன்னா அவங்க இந்த மாதிரி வேலையை பண்ணுவாங்க. இப்போது டாட்டா வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. டாட்டா கனிஸ்க்குன்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அவங்களதையும் அப்படி தான் காலி பண்ணாங்க. ஏன்னா அதானியுடைய ப்ராடக்ட் உள்ளே வரணும்னு. சரணாஸ்வர் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களை இந்த மாதிரி தான் காலி பண்ணாங்க, ஏன்னா ரிலையன்ஸ் வரணுங்கிறதுக்காக. என்ன சொல்லப்போனால் நல்லி சில்க்ஸு, அவர் வந்து எத்தனையோ கோயில்களுக்கு கும்பாபிஷேகத்துக்குலாம் நிறையா செஞ்சுருக்காரு, அவரையும் அப்படி தான் காலி பண்ணுறது. அதை தான் கேட்கணும்னு நினச்சேன். நோ பிந்தி நோ பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க, பொட்டு இல்லைனா இங்கே வியாபாரம் கிடையாது. ஒரு ஒரு விளம்பரம் அதில் ஏதோ அந்த காஸ்டியூமுக்கு மேபி அந்த பொட்டு சூட் ஆகாமல் இருந்திருக்கலாம், பொட்டு வைக்கலை. அதுக்கு பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து பொட்டு இல்லைனா வியாபாரம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம். ஆமாம், அந்த மாதிரி பண்ணுறாங்க, அதாவது மத பிரச்சாரமாக கொண்டு வராங்க. அதே மாதிரி சக்தி மசாலா, அவரையும் அப்படி தான் கொண்டு வந்தாங்க. அவர் வந்து இது மதம் மாற்றத்துக்கு பணத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்து அவரையும் காலி பண்ண பார்த்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி இருந்து காலி பண்ண தான் பார்ப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே போய் இந்துக்கள்கிட்ட தான் நீங்கள் வந்து பொருட்கள் வாங்கணும், இஸ்லாமியர்கிட்ட கிறிஸ்தவங்க கடை இஸ்லாமிய கடையை வந்து அடிக்கடி சொல்கிறாரு, நிறைய இடங்களையும் அது சொல்லப்படுது. அது தவறான ஒரு, அப்போ அவங்களாம் யார்? அப்போ நீங்கள் அவங்க பிரித்து நீங்கள் பார்க்குறது தான் இங்கே பிரச்சனை. ஏன் இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி வளராமல் போனதுக்கு காரணம் மதச்சார்பையின்மை. மதச்சார்போடு இருக்கணும் அவங்க, அப்படி இல்லை, மத பிளவுகளோடு அவங்க இருக்கிறதுனால தான் இந்த கட்சி இங்கே வளரவும் இல்லை, இங்கே வந்து ஜெயிக்கவும் முடியல. ஏன்னா நம்ம வந்து எப்படி பார்க்குறோன்னா பொதுவாக அண்ணன் தம்பியாக இருந்து தான் நம்ம வெளில வந்தோம்னு நல்லா தெரியும். ஆனால் நமக்குள்ளான ஒரு பிளவை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள ஒரு கருத்து முதலை கொடுத்து அவங்க நிரந்தரமாக பிளக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்கனு நான் வெளியே வந்தது காரணமே. எனக்கு அதெல்லாம் உடன்பாடே இல்லை. எங்கள் ஒரு குறிப்பில் கூட ஒரு எங்கேயோ ஒரு சம்பவம் நடக்கும், ஆனால் அது முஸ்லீம் செஞ்சான், இது வந்து இஸ்லாமிய வந்து இதை செஞ்சிட்டான்னு சொல்லி அவனை பற்றி அப்படியே வக்கரமாக போட்டுருவாங்க. நானே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி குறிப்பில் அந்த மாதிரி போடாதீங்க, நம்ம கட்சியிலையும் இஸ்லாமியர் இருக்காங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க முழுக்க முழுக்க அந்த வன்மத்தோடு தான் செயல்படுவாங்க. அந்த மாதிரி தொழில் நிறுவனங்களை இப்போ ஃபோக்கஸ் பண்ணி நிறையா நிறுவனங்களுக்கு காலி பண்ணதில் முக்கிய பங்கு பிஜேபிக்கு இருக்குது. அது பின்புலமாக எல்லா வேலையுமே செய்வாங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவையான ஆட்கள் வரணும், இப்போ அதானி இவங்க போன்ற ரிலையன்ஸ் போன்றவங்களாம் உள்ளே வரணுங்கிறதுக்காக பெரிய பெரிய நிறுவனங்களை போகிற, ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு உருவாகியிருப்பான், ஆளனப்பட்ட சரணவனே அப்படி தான் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களை உணவு, ஆனால் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவம் அப்படிங்கிறது வந்து பிராமணர்கள் தான் நடத்துனாங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்போ வந்து இவங்க சைவ ஹோட்டல்னா பிராமண ஹோட்டல்னா பேரே வச்சுருந்தாங்க. பெரியார் அப்போவே எதிர்த்தார், பிராமண ஹோட்டலில் இருந்ததெல்லாம் இழுத்து மூடினார், தெரியுமா அதெல்லாம்? அதெல்லாம் அந்த மாதிரி நிறையா கண்டன குரல் கொடுத்துருக்கிறார் பெரியார். அதனால் அவங்களுக்கு பெரியாரை பார்த்தா கஷ்டம், அவங்களுக்கு ரொம்ப பயம் இருக்கும். அந்த பெரியாரை வந்து இன்றைக்கி தமிழகம் முழுவதும் மீண்டும் அவங்க தான் வந்து பிரபலப்படுத்துகிறாங்க எல்லாருமே. அந்த மாதிரி மத துஸ்வேசங்கள் வந்து நடக்கக்கூடாது, மத பிளவுகள் இருக்கக்கூடாது, வியாபாரத்தில் வணிகத்தில் கை வைக்கக்கூடாது. ஆனால் இவங்க முழுக்க முழுக்க அதான் செய்வாங்க. வணிகம் சார்ந்து தான் இப்போ பயணிக்க போகிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஃபண்டு ஃபுல்லாக வேணும், மிரட்டுவாங்க. இப்போ வந்து ஏடிபி காரரை மிரட்டுவாங்க, மிரட்டி எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி பேசுவாங்க. ஏன் அண்ணாமலை அதை பற்றி எதுவுமே பேசலை? இந்த இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சுல, ஒரு வார்த்தை சொன்னார், இது என்ன இருக்குது சொல்கிறது என்ன இருக்குது? அந்த கருத்தை நீ கருத்தாக எதிர்கொண்டு போக வேண்டியது தானே.
அதை ஹாஸ்டாக் பண்ணி அவருக்கு அவர் கடையை வந்து இதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் அவர் ஆர்ஆர் பிரியாணி, அவரையும் இப்படி தான். அவர் வந்து என்ன சொன்னார், நானும் பெரிய, ஏன்னா அவங்க அப்படி வந்ததுனால தான் அவங்க ஆளாக ஒரு முதலாளியை வர முடிஞ்சது. இப்போ நானாக ஒரு நிறுவனம் நடத்துகிறேன்னா எனக்குலாம் ஃபஸ்ட்டு தெரியாது, எனக்கு அது பகுத்தறிவுங்கிற ஒன்று இருந்ததுனால தான் அது ஃபைட் பண்ண முடியுது, எதிர்த்து போராட முடியுது, ஒரு நிறுவனத்தை நடத்துறதுக்கு முடியுது, எந்த செயல்களுமே ஈடுபாடோடு செய்ய முடியுது. நாங்கள் இன்னும் அப்படியே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நான் ஒரு இடத்துல வேலைக்கு போயிருப்பேன், நான் இங்கே ஒரு பொலிஷனாக வந்திருக்க முடியாது, ஒரு தொழில் பண்ண முடியாது, எதுவுமே இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் நான் பெரியாரை படிக்கலை, ஆனால் பெரியாரோட படித்தவங்கள நான் பழகினால கூட எனக்கு ஓரளவுக்கு புரியுது. ஆனால் நான் பெரியார் வந்து சில கருத்துல எனக்கு முரண்பாடு இருக்குதான் இல்லையுன்னு சொல்ல, ஆனால் முழுக்க முழுக்க பெரியாரை நம்ம புறந்தள்ளிடவே முடியாது. அது வந்து அவங்களுக்கு ஏற்றுக்கலை, ஏற்றுக்கிற மனப்போக்கம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் பெரியாரை வளர்த்து விடுறதுல பிஜேபிக்கு ஒரு நல்ல பங்கு இருக்குது தான் செய்யுது. நடிகை கௌதமி சர்ச்சையை தொட்டு பல்வேறு கருத்துக்களுக்கு விடையளிச்சு நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.